Hi guys, in the video la next two important OOPs feature adhaadu encapsulation and polymorphism pathi paakalam. So first encapsulation. Encapsulation ana idhukku vandu data hiding appdin solran. So idhu yaar solranu na example mooliyama ungalku vandu clear pandran. Poduva neenga vandu oru java programmer ah irundha ungalke theriyum டேட்டா ஹைடிங் என்னென்ன என்கேப்சுலேஷன் என்னென்னா இங்கே பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பைத்தனில் இதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் மூலயமா பார்க்கலாம். இன்னொன்று ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து துணி காய போடுறீங்கன்னு நினச்சிக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து வெறும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதே துணியை நீங்கள் திருப்பி மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து பப்ளிக்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பைத்தன் கான்டெக்ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் அதாவது வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ், ஸோ இதை வந்து பப்ளிக்காக அதாவது வேறு கிளாஸ் மூலியமாகவும் ஆக்சஸ் பண்ணலாம், அதாவது ஆக்சஸே பண்ண முடியாமல் தடுக்கலாம். ஸோ இதை வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பப்ளிக்கானால் வேறு கிளாஸ் மெம்பர்ஸ் இல்லைனா யார் வேணானாலும் அந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், பப்ளிக் அப்படின்னு ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். இதை வந்து நான் சைபர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சைபர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணோன்னா ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ணாமல் கூட நான் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது பப்ளிக் டாட் சைபர் அப்படின்னு கொடுத்தானா அதோடய வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. பை டிஃபால்ட் பைத்தனில் வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ இல்லை மெத்தட் டிக்ளேர் பண்ணுறீங்களோ இது வந்து பப்ளிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் வந்து வேறு ஒரு ஃபைலில் அதாவது வேறு ஒரு மாடியூல்னு சொல்கிறோம், அதாவது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல இருந்தாலும் மாடிஃபை பண்ணலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பப்ளிக் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அட்ரிபியூட். ஸோ இதை தான் நம்ம வந்து பை டிஃபால்ட் பைத்தனில் எல்லா வேரியபிள்ஸும் பப்ளிக்கில் தான் இருக்கும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட்டை வந்து பார்க்குறோம். ஸோ போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் என்ன நடக்கும், பேரண்ட் கிளாஸில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே சைல்டு கிளாஸில் இருக்கும். ஸோ இதை வந்து லிமிட் பண்ணோம், அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், அதாவது சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து நான் என்னுடைய சைல்டுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடாது, அதாவது என்னுடைய சப் கிளாஸஸ்க்கெல்லாம் அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஆக்சசிபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து அதை ப்ரைவேட் மெம்பராக டிக்ளேர் பண்ணோம். ஸோ ஒரு ப்ரைவேட் மெம்பரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரெண்டு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிம்பிள் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சேஃப். ஸோ ஒரு ப்ரைவேட் மெம்பர் அதாவது ப்ரைவேட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரெண்டு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ரெண்டு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சூப்பர் சேஃப் அப்படின்னு நேம் பண்ணுறேன். ஸோ சூப்பர் சேஃப் இஸ்இக்குவல் டு 100 கொடுக்குறேன், டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃப் டாட் சூப்பர் சேஃப் இதை நான் ஆக்சஸ் பண்ணேன்னா எரர் வருது, ஆட்ரிபியூட் எரர், ஆப்ஜெக்ட் சேஃப் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் சூப்பர் சேஃப். ஆனால் நீங்கள் வந்து இங்கே கிளியராக பார்க்குறீங்க, சூப்பர் சேஃபை வந்து நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸும் பண்ணியிருக்கோம். இதே எக்ஸாம்பிள் தான் ப்ரீவியஸ்லையும் கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து சைபர் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆனால் இங்கே மட்டும் ஏன் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே வந்து ஏன் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா இது ஒரு ப்ரைவேட் மெம்பர். ஸோ எப்படி தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம், ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணோன்னா அந்த கிளாஸுக்குள்ளே மெத்தட்ஸ் இருக்கணும், அதாவது இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸால் மட்டும்தான் இந்த ப்ரைவேட் மெம்பர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரீரைட் பண்ணலாம், இப்போ எக்ஸிட் பைத்தன் 3. ஸோ இப்போ நான் சேம் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், டாட் சிஸ்டம் கிளியர். ஸோ இப்போ நான் வந்து சேம் கிளாஸை டிக்ளேர் பண்ண போகிறேன், கிளாஸ் சேஃப். ஸோ ப்ரைவேட் மெம்பரை டிக்ளேர் பண்ணலாம், சூப்பர் சேஃப்
is equal to 100. So ipo na vandu idhukku vandu methods oru usually oru private attribute nama vandu set pannumo illana get pannumo adhaadu endha operations pannanumo andha operations vandu na inga vandu declare pannom. For example idhukku vandu oru setter venum oru getter na ipo define panna poran. So set super set self comma value. So self dot super safe is equal to value. So if I know method use pandran def get super safe ena private members ah nammala direct access panna mudiyadhu so adnala getter vandu define pandran. So inga vandu return self dot super safe. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி சேஃபுடைய டைரக்ட் ப்ரைவேட் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்ம இந்த மெத்தட்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த ப்ரைவேட் மெம்பரை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு சேஃப். ஸோ இப்போ வந்து நான் எஸ் டாட் கெட் சூப்பர் சேஃப். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணதால் 100, அதாவது இந்த வேல்யூவை அதாவது இந்த ப்ரைவேட் மெம்பரை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தடை வச்சு. ஸோ அதே மாதிரி அந்த வேல்யூவை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எஸ் டாட் செட் சூப்பர் சேஃப் இஸ் ஈக்குவல் டு இத்தனை 1000 அப்படின்னு செட் பண்ணுறேன். இப்போ செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் கெட் சூப்பர் சேஃப் கொடுத்தேன்னா 1000 வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 100 இருக்குது. ஸோ இதோடைய மெயின் இன்டென்ஷன் என்னென்னா மெயின் செக்யூரிட்டி ரீசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த இம்பார்ட்டண்ட் டேட்டா வந்து எக்ஸ்டர்னல் கிளாஸஸ் அதாவது வேறு இடத்துலேருந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிற கான்செப்டே எடுத்துகிட்டு வந்தாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ இதை வந்து மாற்றணும்னா கண்டிப்பாக இந்த கிளாஸோடைய மெத்தடை வச்சு தான் உங்களால் வந்து மாற்றணும். ஸோ இப்படி தான் ப்ரைவேட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைவேட்டோடைய டவுட் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு டபுள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இன்ஹெரிட் பண்ணும்போது அதாவது இந்த கிளாஸை நான் வந்து இப்போ வந்து சூப்பர் கிளாஸ் சைல்டு சேஃப். ஸோ இப்போ வந்து நான் சேஃபை வந்து இன்ஹெரிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த சைல்டு சேஃப் அதாவது இந்த சைல்டு கிளாஸ் இந்த பேரண்ட் கிளாஸோடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் முக்கியமாக சூப்பர் சேஃப் வந்து இன்ஹெரிட் ஆகாது. வெறும் இந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் இன்ஹெரிட் ஆகுமே தவிர இதாகாது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நான் ப்ரொடெக்டடுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ப்ரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. ஒரு ப்ரைவேட் மெம்பரை டிக்ளேர் பண்ணோன்னா 2 அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ப்ரொடெக்டட் மெம்பரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ண போதும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வெறும் ஒரே ஒரு கேரக்டர் ஒரே ஒரு சிங்கிள் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மெம்பரை வந்து ப்ரொடெக்டட் மெம்பர் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ரைவேட்டாக இருக்காது, ஏன்னா சிங்கிள் அண்டர் ஸ்கோரில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சேஃப் கிளாஸை யார் யார் இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைல்டு சேஃப் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரொடெக்டட் மெம்பர் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் மெம்பர் இருந்துச்சுன்னா ப்ரைவேட் மெம்பர்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே சைல்டு கிளாஸஸ்க்கெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து ப்ரொடெக்டட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து டிக்ளேர் பண்ணி வர்றோம். ஸோ எப்போவுமே ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து சப் கிளாஸஸ்க்கு அவைலபிளாக இருக்கும், அதாவது சைல்டு கிளாஸஸ்க்கு. ஆனால் ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து யாருக்குமே அவைலபிள் இருக்காது, வெறும் இந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ தெரியுதா நான் ஏன் இப்போ வந்து டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பொதுவாக நிறைய பேர் வந்து என்கேப்சுலேஷன் டேட்டா ஹெடிங்கை இந்த வார்த்தையை சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான்.
டேட்டா ஹைடிங் என்கேப்சுலேஷன் அப்படின்னு யார் சொல்கிறேன்னா, இதை என்கேப்சுலேட் பண்ணி அதாவது ஒரு கிளாஸில் வந்து நம்ம இதை வந்து ஒழிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ பாலிமார்ஃபிசம்னா, இங்கே ஆல்ரெடி நான் உங்களுக்கு மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம், 2+2, 2+2 பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதே நான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இங்கே நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனோ எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட்டான ஒரு இன்ஃபர்மேஷனோ நம்ம வந்து பைத்தனுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் பை டிஃபால்ட்டாக பைத்தன் வந்து ஓகே, இங்கே வந்து யூசர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண போகிறான்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அடிஷன் வந்து. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைத்தன் வந்து பை டிஃபால்ட்டாக ஓகே, இங்கே வந்து யூசர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் பண்ண போகிறான். ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தையும் நம்பராக ட்ரீட் பண்ணாமல் ஸ்ட்ரிங்ஸாக ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து கன்கேட்டினேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, ஒன்று வந்து அடிஷன் ஆப்ரேஷன், அதாவது மேத்தமெட்டிக்கல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், அதாவது கன்கேட்டினேஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஆச்சு? ஸோ பைத்தன் வந்து பை டிஃபால்ட்டாக எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணும்போது அது என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்டிஜர் டைப். ஸோ இன்டிஜர் டைப்பை ரெக்கக்னைஸ் பண்ண உடனே பைத்தன் வந்து இன்டிஜர் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ 2+2 வந்து 4 ஆகுது. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டைப் இத்தனை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ பைத்தன் வந்து இதை வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணி ஓகே, நான் இந்த டேட்டா டைப் மேலே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணக்கூடாது, ஸோ கன்கேட்டினேஷன் அப்ளை பண்ணணும்னு கரெக்டாக முடிவெடுக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து பாலிமார்ஃபிசம் வந்து சொல்கிறோம். ஏன்னா இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து வேறு வேறு விதமான ஆப்ரேஷன்ஸு பண்ணலாம். ஸோ அதனால் அதை வந்து பாலிமார்ஃபிசம் வந்து சொல்கிறோம். ஏன்னா ப்ளஸ் வந்து நிறைய ரூபங்களில் பைத்தன் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஸோ poly.py. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பைத்தன் கிளாஸ் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தன் 3 இன்டர்பிரிட்டர், இங்கே ஒரு சிம்பிள் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு டெஃபினேஷன் இருக்குது, மெத்தட், ஃப்ளை மெத்தட். ஸோ இங்கே வந்து ஃப்ளை மெத்தட் வந்த உடனே ப்ரிண்ட் ஃப்ளைட் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து கிளாஸ் ஜெட்டு, ஜெட்டு வந்து ஃப்ளைட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ ஃப்ளைட்டை வந்து இதுக்கு பேரண்ட் கிளாஸ் ஆகிடும். ஸோ ஜெட்டுக்குள்ளேயும் நான் வந்து மறுபடியும் ஃப்ளை அப்படிங்கிற மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது, ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டோடைய கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இங்கே வந்து அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ரிண்ட் ஹெலிகாப்டர் அண்ட் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸுக்கு வெளியே நான் வந்து ஒரு காமன் மெத்தட், அதாவது ஒரு காமன் இன்டர்ஃபேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோடைய ஃப்ளை மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் வந்து 3 ஆப்ஜெக்டும் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ளைட்டு, ஜெட்டு, ஹெலிகாப்டர். அப்புறமா நான் வந்து இந்த டெஸ்ட் ஃப்ளை மெத்தடை வந்து கால் பண்ணுறேன், டெஸ்ட் ஃப்ளை ஆஃப் எஃப், டெஸ்ட் ஃப்ளை ஆஃப் ஜே, டெஸ்ட் ஃப்ளை ஆஃப் ஹெச். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன் poly.py. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு, ஜெட்டு, ஹெலிகாப்டர் அப்படின்னு ப்ரிண்ட் ஆயிருக்கேன். ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளைட், ஜே இஸ் ஈக்குவல் டு ஜெட், ஜெட்டோடைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிருக்கு, ஹெலிகாப்டர் ஹெச்ஓடி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து டெஸ்ட் ஃப்ளை, டெஸ்ட் ஃப்ளைக்கு நான் வந்து எஃப், ஃப்ளைட்டோடைய ஆப்ஜெக்ட் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மெத்தட், இந்த இன்டர்ஃபேஸை சொல்லி, இந்த இன்டர்ஃபேஸை பற்றி பேசணும்னா இந்த கான்டெக்ஸ்ட்டில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது, இது வந்து ஒரு ஃப்ளைட்டோடைய ஆப்ஜெக்டா, ஜெட்டோடைய ஆப்ஜெக்டா, ஏன் ஒரு ஸ்ட்ரிங்காக நம்பராக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரிசீவ் ஆன உடனே இந்த ஆப்ஜெக்டோடைய ஃப்ளை மெத்தட் கால் பண்ணும்போது பைத்தன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸ்க்கு சேர்ந்துருக்குன்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது பைத்தன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸால் இன்ஸ்டான்ஷியேட் ஆயிருக்குன்னு பார்க்கும். ஸோ எஃப் வந்து இந்த ஃப்ளைட் கிளாஸால் இன்ஸ்டான்ஷியேட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்ளைட்டோடைய மெத்தடை வந்து நான் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு ரன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃப்ளை ஆஃப் ஜே. ஸோ இந்த ஜே வந்து இங்கே போன உடனே இந்த ஜே வந்து எந்த கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜே வந்து ஜெட்டோடைய கிளாஸ்ன்னு தெரிய வரும் ரன் டைமில். ஸோ அப்போ வந்து ஜெட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஹெலிகாப்டரும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோம். ஸோ ரன் டைமில் பைத்தன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸ்க்கு சேர்ந்துருக்கோ அந்த கிளாஸோடைய மெத்தட் வந்து கால் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் எல்லா கிளாஸஸ்லையும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஃப்ளை ஃப்ளை. அதே நான் ஒரு சும்மா ஒரு ஃப்ளை மெத்தட் ஹெலிகாப்டர்லேருந்து நான் ஃப்ளை கால் பண்ணேன்னா ஹெலிகாப்டர் தான் கால் ஆகும், ஆனால் ஜெட்டு கால் ஆகுது, அதே மாதிரி ஃப்ளைட்டுதும் கால் ஆகுது. ஏன்னா அதோடைய ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஸோ இதனால்தான் ரன் டைமில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸ்க்கு சேர்ந்தப்பட்டிருக்கோ அந்த கிளாஸோடைய மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிள் பாலிமார்ஃபிசம் எக்ஸாம்பிள். ஸோ இதோட நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் இல்லை, அவ்வளோதான், ஊப்ஸில் இவ்வளோ தான் பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பைத்தன் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச போகிறேன். அதாவது பிப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் டூல் இருக்குது பைத்தனுக்கு. ஸோ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.